ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல குலதெய்வ வழிபாடு பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து வருடத்துக்கு ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர பழக்கம் இருக்கும். சில பேர் வந்து சிவராத்திரி அன்னைக்கு போவாங்க, இல்லை தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கங்கள் இருக்கும். ஸோ அதன்படி நம்ம அந்த நயத்தில் வந்து நம்மளால் கோவிலுக்கு போக முடியல, குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் எப்படி எளிமையான முறையில் நம்ம வழிபாடு பண்ணி குலதெய்வத்தோட முழு அருளையும் நம்ம எப்படி பெறலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம். அதாவது நம்ம இறந்து போன நம்ம முன்னோர்கள் வந்து குலதெய்வமாக இருந்து நம்ம குலத்தை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு குலதெய்வ வழிபாடு. அதாவது இறந்து போன ஆத்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றல் ரொம்ப அதிகம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடு. இப்போ யம தர்மனே கூட நம்மளோட உயிரை பறிக்க வர்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த டயத்தில் குலதெய்வத்தோட அனுமதி பெற்று தான் அவரால் வந்து நம்மளோட உயிரையே எடுக்க முடியும். குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பூஜையோ யாகமோ எது செஞ்சாலும், பெரிய பெரிய மகான்கள் வச்சு நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் நமக்கு எந்தவித புண்ணிய பலன்களும் கிடைக்காதுங்கிறது ஒரு ஐதீகம். இப்போ குலதெய்வத்தை வழிபடாமல் நம்ம சில பரிகாரங்களோ குல இஷ்ட தெய்வ வழிபாடோ பண்ணினாலும் நமக்கு வந்து பலன் கிடைக்காது. குலதெய்வத்தை வழிபடத்தான் நமக்கு வந்து இஷ்ட தெய்வங்களும் பரிகார தெய்வங்களும் நமக்கு பலன் கொடுப்பாங்க. நம்மளோட குலதெய்வத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கிரகமும் நம்மளோட கிரக தோஷங்கள்ல இருந்தும் நம்மளால பாதிப்பு இல்லாமல் நம்மளால மீள முடியும். அப்பேற்பட்ட குலதெய்வத்தோட வழிபாடு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா சகல தெய்வங்களோட அருளும் நமக்கு கிடைக்கும். அதே டயத்துல சகல பிரச்சனைகள்ல இருந்தும் நம்மளால விடுபட முடியும். இந்த குலதெய்வ வழிபாடை வந்து நம்ம எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சிவராத்திரி அன்னைக்கு போக முடியலன்னு நினைக்கிறோம். ஸோ அந்த நாள்லையும் நம்ம பண்ணலாம். இல்லை அந்த நாளில் நம்ம பண்ண முடியாத சூழ்நிலை, வீட்டில் லேடிஸ் வந்து பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தால் எந்த நாட்களில் பண்ணலாம் அப்படின்னா அடுத்து வர வெள்ளிக்கிழமைகளில். இல்லை பார்த்தா ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு கிழமைகள் வந்து விசேஷமாக இருக்கும். பெண் தெய்வமாக இருந்தால் அதுக்கு ஒரு விசேஷமான ஒரு தினம் இருக்கும், ஆண் தெய்வமாக இருந்தால் அதுக்கு ஒரு விசேஷமான தினம் இருக்கும். ஸோ அந்த நாட்களில் நம்ம வழிபடலாம். இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் வர அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இந்த வழிபாடு பண்ணலாம், இல்லை வெள்ளிக்கிழமை தினங்களில் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இந்த வழிபாடுகள் வந்து நம்ம டெய்லியும் பண்ணவும் செய்யலாம், இல்லை வாரத்துக்கு ஒரு முறை பண்ணலாம், இல்லை வருடத்துக்கு ஒரு முறை. ஸோ நமக்கு வந்து இல்லை ஒரு வேண்டுதல் வைக்க போகிறோம் சுவாமி கிட்ட அப்படின்னா அந்த நாட்களில் இப்போ ஒரு 48 நாள் இந்த வேண்டுதல் பண்ணி நான் நடக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கனாலும் ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். தினமுமே நம்ம குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டால் அதீத சிறப்பாக இருக்கும் நம்ம வீட்டில். அதாவது இந்த வழிபாடை வந்து தினமும் பண்ணலைன்னாலும் மனசார வந்து தினமும் குலதெய்வத்தை கண்டிப்பாக மனதார நினைத்து கொண்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து எல்லா விதங்களான பயன்களும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த குலதெய்வ வழிபாடை வந்து நம்ம வந்து எளிமையாக எப்படி வீட்டில் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு செம்பு தட்டு எடுத்திருக்கேன் நான். ஸோ அதாவது நம்ம செம்பு வழிபாடு தான் பண்ணுவோம். ஸோ அந்த செம்பை வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பித்தளையிலையோ அல்லது இந்த காப்பர்லேயோ நம்ம எந்த மாதிரினாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி தட்டு இல்லைனாலும் வாழையில் வெற்றிலை எதுலனாலும் நம்ம அந்த செம்பை மட்டும் தரையில் மட்டும் வைக்கக்கூடாது, சுவாமி பூஜை ரூமில் தான் நம்ம இதை பண்ணணும். ஸோ அப்போ நான் வந்து ஒரு செஞ்சு காமிக்கணுங்கிறக்காக டேபிளில் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த தட்டில் வந்து ஒற்றப்படை எண்ணில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், குங்குமம், மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். 9 வச்சுருக்கேன் நான், 9 எண்ணிக்கையில் வச்சுருக்கேன், மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். கண்ணாடி தட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, அதற்கு பதில் நம்ம வாழை இலை வெற்றிலை எதுலனாலும் நம்ம வைக்கலாம். அந்த கலசத்தை வந்து நம்ம எப்பயுமே தரையில் வந்து வச்சிடக்கூடாது. அதே மாதிரி செம்புலையும் அந்த செம்பு வந்து நான் காப்பர் செம்பு தான் எடுத்திருக்கேன், நீங்கள் செம்பு எடுத்திருக்கேன். ஸோ அதில் நீங்கள் வந்து பித்தளை எடுத்துக்கலாம், இல்லை மண் செம்பு கூட எடுத்துக்கலாம், மண் தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் கண்ணாடியிலையும் இல்லை சில்வர்லேயோ எவர் சில்வர்லேயும் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டாம். ஸோ இப்போ இந்த செம்பை வந்து குங்குமம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சாச்சு நம்ம. ஸோ இதில் வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு பாதி அளவுக்கு மேலே, ஒரு 3/4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தும் போது இந்த ஒவ்வொரு செயல்கள் நம்ம செய்யும் போதும் நம்ம குலதெய்வத்தோட கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதோட நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன், பன்னீர் வந்து வாசனை திரவியம் சேர்க்கணும், மீதி உள்ளதுக்கு 3/4 பங்குக்கு அப்புறம் நான் 1/4 பங்குக்கு வந்து பன்னீர் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க.
அடுத்து இதோட வந்து குங்குமம் சேர்க்கணும். அதாவது பெண் தெய்வமா இருந்தா குங்குமம் சேர்த்துக்கோங்க, ஆண் தெய்வமா இருந்தா விபூதி சேர்த்துக்கோங்க. இல்ல சில பேருக்கு வந்து ஆண் தெய்வம் பெண் தெய்வமும் குலதெய்வமா சேர்ந்தே இருப்பாங்க, அப்படின்னா விபூதி குங்குமம் ரெண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். பச்சை கற்பூரம் வந்து ஒரு தெய்வீக சக்தியானது, அதாவது எதிர்மறையான ஆற்றலை வந்து அழிக்கக்கூடியது. நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கும். இதோட வந்து தசாங்க பவுடர் சேர்க்குறேன். தசாங்க பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரமும் தசாங்க பவுடரும் நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். ஸோ அது ஒரு ஒட்டிகை சேர்த்து ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். அதாவது வாசனை பொருள் வந்து தசாங்க பவுடர் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜவ்வாது ஸோ இந்த மாதிரி புணுகு ஸோ இந்த மாதிரி பொருட்களை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா குலதெய்வத்தோட வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். அதே டயத்தில் ஒரு நல்ல கோவிலில் இருந்த மனம் நமக்கு வீட்டில் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பூ சேர்த்துக்கலாம். நம்ம எந்த பூனாலும் சாமிக்கு வந்து வைக்கலாம். ஸோ நம்ம பூவால் வந்து இதை வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு செயல்கள் நம்ம செய்யும் போதும் இப்போ குலதெய்வத்தோட பேரை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதாவது ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் நம்ம வந்து ஐயனாரேனா ஐயனாரே போற்றி, இப்போ எல்லாமா என்னோட குலதெய்வம் வந்து எல்லாமா எல்லாமா தாயே போற்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செயல்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும் நம்ம கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தோட பேரை வந்து உச்சரிச்சுக்கிட்டே பண்ணுங்கள். அதோட பலன் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ குலதெய்வத்துக்கு நம்ம விளக்கேற்றுறது வந்து ஸோ இந்த மாதிரி மண் விளக்கோ இல்லை பித்தளை விளக்கோ இல்லை காமாட்சி அம்மன் விளக்கோ குலதெய்வத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு விளக்கு பூஜை அறையில் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. அதை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிறப்பான நாட்களில் நம்ம வழிபடும் போது இந்த விளக்கு தவிர நம்ம எப்பவுமே இன்னொரு விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அது வந்து மாவிளக்கு. இப்போ பொதுவாக வந்து குலதெய்வத்துக்கு வந்து மாவிளக்கு ஏற்றுவது வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும். ஸோ மாவிளக்கையும் இந்த விளக்கோட சேர்த்து ஏற்றுங்க. அதே டயத்தில் சில பேருக்கு வந்து படையல் போடுற பழக்கம் இருக்கும். கண்டிப்பாக நம்ம சிறப்பான நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக படையல் போடணும். இப்போ மற்ற கோவில்களுக்கு போனோம் அப்படின்னா தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணுவோம். ஆனால் குலதெய்வத்து கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக நம்ம படையல் போட்டு தான் நம்ம வழிபாடு பண்ணணும். அதே டயத்தில் வீட்டில் பண்ணாலும் வழிபாடு வந்து பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பாக படையல் போடணும். ஸோ அதாவது சில தெய்வங்கள் வந்து அசைவம் சாப்பிட்ற தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக அசைவம் சமைச்சு அன்னைக்கு வந்து பரிமாறலாம், படையல் போடலாம். அதே டயத்தில் சைவ குலதெய்வமாக இருந்தது அப்படின்னா சக்கரை பொங்கல் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். இப்போ படையல் போட்டதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து எந்த வழிபாடு எடுத்துட்டாலும் மஞ்சள் பிள்ளையார் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வழிபட்டாலும் கண்டிப்பாக ஒரு மஞ்சள் பிள்ளையாரை விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம பண்ணணும். ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல நுனி வாழை இலையை வந்து நம்ம படையல் போட்டதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ அதோட பார்த்தோம் அப்படின்னா வெற்றிலை பாக்கு பூ பழம் தேங்காய் மஞ்சள் குங்குமம் விபூதி வாழைப்பழம் பன்னீர் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் படையல் போடும்போது கண்டிப்பாக நம்ம வச்சு வழிபாடு பண்ணும். சில பெண் தெய்வங்களாக இருந்தது அப்படின்னா நம்ம வளையல் மஞ்சள் கயிறு இதையும் வச்சு சில பேர் காது வளக்கரவங்கமணி போடுவாங்க. ஸோ அதையும் வச்சு கூட பண்ணலாம். சில குலதெய்வங்கள் வந்து ஆயுதங்கள் ஏந்தி இருக்கும், அந்த குலதெய்வங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஆயுதம் வைக்கணும். சுருட்டு இந்த மாதிரி மூக்குப்பொடி சாராயம் மாமிசம் ஸோ இந்த மாதிரி சில தெய்வங்களுக்கு வந்து குலதெய்வங்களுக்கு வச்சு வழிபடுற பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக அதை வச்சு வழிபடணும் நம்ம. இப்போ சில பேருக்கு வந்து இந்த ஐயனார் கற்பசாமி ஸோ இந்த மாதிரி சுவாமிகள் வந்து குலதெய்வமாக இருந்தாங்கன்னா அருவாலோ கத்தியோ ஸோ அது வச்சுருப்பாங்கள்ல அந்த தெய்வங்கள், அதை வச்சு நம்ம அதுக்கு வந்து விபூதி குங்குமம் வச்சு கண்டிப்பாக அதை மஞ்சள் குங்குமம் விபூதி மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணணும். குலதெய்வத்தோட படம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தோட படத்தை முன்னாடி வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும். படையல் போட்டதுக்கப்புறம் தீப தூப ஆராதனைகள் நம்ம காமிச்சிக்கலாம். அந்த பிரசாதத்தை நம்ம வீட்டில் உள்ளவங்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம யாருக்காவது அதை தானமாக கொடுக்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இல்லை கோவிலுக்கு வர்றவங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம யாருக்குனாலும் அந்த பிரசாதத்தை கொடுக்கலாம். இப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணும், அந்த செம்பில் உள்ள தண்ணியை அப்படியே வச்சிடணும். மறுநாள் வந்து அதை எடுத்து நம்ம சிங்கில் ஊற்றிடலாம். அதாவது கால்படாத இடத்துல ஊற்றலாம், இல்லை அப்படின்னா சிங்கில் நம்ம பாத்திரம் தேய்க்கிற சிங்க்லையே நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா வார வாரம் பண்ணுற பழக்கம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இப்போ வெள்ளி வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முதல் வெள்ளிக்கிழமை பண்ணீங்க அப்படின்னா அந்த முந்தின நாள் வியாழக்கிழமை அந்த தண்ணியை மாற்றி வச்சிடலாம். மறுநாள் அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அந்த பூஜையை நம்ம பண்ணலாம். ஸோ இதனால் நமக்கு வந்து குலதெய்வத்தோட முழு அருளும் கிடைக்கும். இப்போ இதோட வந்து இன்னொரு விஷயம் பண்ணணும். படையல் போட்டதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து
குலதெய்வத்துக்கு இப்போ ஒரு வேண்டுதல் நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் காணிக்கையாக நம்ம காசு வந்து எது ஒரு திருமணம் நடக்க போகுது வீட்டில் அப்படின்னா ஒரு எந்த ஒரு விசேஷம் வீட்டில் பண்ணாலும் குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கோவிலுக்கு போக முடியலனால வீட்டில் காணிக்கை எடுத்து வச்சு வழிபடுங்க. கோயிலுக்கு திரும்ப எப்போ போகிறீங்களோ அப்போ செலுத்தலாம் அந்த காணிக்கையை. அதாவது 1 ரூபாய், 5 ரூபாய், 11 ரூபாய், 101 ரூபான்னு சொல்லி ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அந்த காரியம் வந்து நல்லபடியாக எனக்கு வந்து, அதாவது திருமணம்னா திருமணம் கடை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நேர்ந்துக்கிட்டு நீங்கள் மஞ்சள் துணியில் கட்டி எடுத்து வச்சுருங்க. அடுத்து எப்போ நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ செலுத்திக்கலாம். நம்ம சில பேருக்கு குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், மாதத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக போகணும். கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்க வருடத்துக்கு ஒரு முறையாவது போகிற பழக்கத்தை வச்சுக்கணும். ஸோ குலதெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வீட்டில் கூட இந்த பரிகாரத்தை நம்ம இந்த பூஜையை நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.